இன்ஜினியரிங் படித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் வந்துட்டு செகண்ட் இயர் படிக்கும் போது வந்துட்டு எனக்கு எங்கள் காலேஜில் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி VGLUG-ல வந்துட்டு 6 மந்த் கோர்ஸ் கொடுக்குறோம், பைத்தான் கிளாஸ் ஃப்ரீயாக சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் கழித்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்துட்ட பிறகு உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என் பேர் வந்து ஹரிகிருஷ்ணன், எங்கள் ஊர் வந்து அரசூர். விழுப்புரம் மாவட்டம் பின்னங்க மாவட்டம் அரசூர் இன்னும் கிராமத்தில் இருக்கோம் நாங்கள். எனக்கு வந்து ஒரு பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன். என் பிள்ளை பேர் வந்து திலீப். என் பிள்ளைங்க வந்து இன்ஜினியரிங் வந்து யாருமே வேணாம், என்னை சேர்க்க வேணான்ற ஒரு சூழலை சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதை சேர்த்ததுனால சேர்த்து படிச்சிருந்தேன். அந்த பைத்தான் கிளாஸ் மூலயமா அவனுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ சென்னையில் வந்து TCS-ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வீக்லி சண்டே சண்டே வந்துட்டு கிளாஸ் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி கேட்டாங்க. வீட்டை பற்றி பேக்ரவுண்டு எல்லாமே கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் 6 மந்த் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நானும் போய் கண்டினியூஸாக அட்டன் பண்ணேன். 6 மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். நான் செகண்ட் இயர் படிக்கும் போது போய் ஜாயின் பண்ணேன். அது முடித்த உடனே, காலேஜ் முடித்த உடனே நான் கண்டினியூஸாக நான் வந்து VGLUG-ல கண்டினியூ பண்ணுறேன். அவர் பைத்தான் கிளாஸில் போயிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருந்துருக்காரு. அந்த வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுத்தாங்க VGLUG-ல இருந்து. அப்புறம் அந்த இன்டர்ன்ஷிப் மூலமா 6 மந்த் நான் ஃபைனல் இயர் படிக்கும் போது இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணேன். அப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச உடனே என்னை வந்துட்டு ஃபுல் டைம் எம்ப்ளாயாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு சாமா டெக்னாலஜியில் நான் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன். விழுப்புரம் போய் படிச்சிச்சு. ரெண்டு மூணு வருஷமாக அங்கே போய் தான் ட்ரைனிங் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு அதுக்கு முற்பாடு அங்கேருந்து வகையில் சென்னையில் வேலை கிடச்சிச்சு. இப்போ போய் நல்லா வேலை செய்யறது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நிலைமைக்கு இருக்குது. எங்களுக்கு நல்லா கௌரவம் தான், அது பெருமையாக தான் இருக்குது. இப்போ இந்த வெயங்கூரில் வந்துட்டு நிறைய வந்துட்டு கிராஜுவேட் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாருமே வந்துட்டு அவங்க இன்ஜினியரிங் முடித்தவங்களே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாருமே வந்துட்டு அவங்க படித்த வேலைக்கு இங்கே யாருமே போகல. எல்லோரும் வேறு வேறு வேலைக்கு அவங்களுடைய ரிலேஷன் எங்கே வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி வேலை தான் செஞ்சிட்ருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இன்ஜினியரிங் முடித்து நான் மட்டும்தான் நான் படித்ததுக்கான வேலையை இந்த ஊரில் நான் செஞ்சிட்ருக்கேன். முதல்ல வந்துட்டு காலேஜ் படிக்க வைக்கிற வேலைக்கு முதல்ல வீட்லேயும் வசதி கிடையாது. ஒரு IT கம்பெனியில் போயிட்டு நான் வேலை செய்வேன்னு நான் எப்பயுமே நினச்சி கூட பார்த்தது கிடையாது. நான் மேபி வந்துட்டு VGLUG-க்கு போகாமல் இருந்ததுன்னா இந்த வேலை எனக்கு கிடச்சிருக்குமான்னு தெரியல. நான் வந்துட்டு ஃபைனல் இயர் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் தான் இருந்தேன். நான் செகண்ட் இயரில் போயிட்டு VGLUG-ல ஜாயின் பண்ண உடனே தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிது. அங்கே இருந்துட்டு நான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ அங்கே மட்டும் போகாமல் இருந்ததுன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருந்துருக்காது. நான் இந்த வேலையை இந்த நேரத்துக்கு செஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டேன். இன்னும் இருக்கிற பிள்ளைங்களாம் மூலமா அறிமுகப்படுத்தி பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஊக்கம் கொடுக்கணும். இன்னும் கிராமப்புற மக்களுக்கு வந்து நிறையா வந்து நீ உங்கள் கிளாஸ் மூலமா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்.